makati sa ayon naman. Po 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 makati sa ayon naman. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், ஞானிகள் பாடிய பாடலை படித்தார்கள். நாம் பாராயணம் செய்தோம். படித்த அன்பர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடு வாழ வேண்டு வாழ்த்துகிறேன். வாரந்தோறும் வருகின்ற நீங்கள் இங்கே என்ன நடக்கின்றது, எப்படியெல்லாம் பேசுறதுக்கு பூஜை செய்யப்படுகிறது என்றெல்லாம் அன்பர்கள் பேசுகிறார்கள். நானும் பேசியிருக்கிறேன். அரிய செயல்தான், அரிய செயல்தான், பெரிய செயல்தான். இதெல்லாம் ஞானிகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு போட்டு செய்வார்கள். இப்போ நாங்கள் வணங்குவதெல்லாம் ஆசானகரீசனை பூஜை செய்கிறோம். நாங்கள் செய்வது சட்டமணி பூஜை செய்தார். அவர் என்ன செய்தார், மேரு பூஜை செய்கிறேன்னு சொன்னார். மேருன்னா எமயகிரின்னு அர்த்தம், எமயமலை, எமயமலை போன்ற ஒரு பூஜை. அதனே மேரு பூஜை, மேருனா உயர்ந்த மலை போன்ற பூஜை, எமயமலை போன்று எமயசர். ஆக அவர் என்ன செய்தார், நான் சில இடத்தில் பார்த்திருக்கிறேன். ஏழு இளநி போடு, ஏழு இளநி போத்து வச்சிருப்பார்கள். ஏழு இளநி இருக்கும், பால் இருக்கும், சந்தனம் இருக்கும், பன்னீர் இருக்கும், இப்படி பல வகையான பொருள் இருக்கும். இதனிலே பொலியோ பொங்கல் பொலியோ இருக்கலாம், கல்கண்டு இருக்கலாம், பல வகையாக இருக்கலாம். இதெல்லாம் சேகரித்து பூஜை செய்வது மேறு பூஜை இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா இளநி கிடைக்காவிட்டால் சோறுவடையும், பால் கிடைக்காவிட்டால் சோறுவடையும். உணவுப் பொருளெலாம் தயாரித்து இது மாதிரி ஒரு சில தின்பண்ண நைவேத்தியம், சில தின்பண்ணங்கள்லாம் கடவுளுக்கு வச்சு படைக்கும்னு சொன்னால் என்னாகும், இது சேகரிப்பதற்கே நேரமாகும். ஞானிகள் அப்படி பூஜை செய்ய மாட்டார்கள். ஏதோ பிள்ளைகள் உள்ள இடத்துல ஒரு பொங்கலோ வச்சோ கல்கண்டோ சக்கரை பூஜை செய்து பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். பூஜை செய்து கொடுக்கறது தான். ஆனால் மேறு பூஜைக்கு அது தேவையில்லை. பூவோடு எடுக்க மாட்டார்கள். ஒரு பூவை கிள்ளினாலும் அது தோஷம். அவர்கள் ஒரு பூவை கிள்ளுவதே குற்றம் என்று பூஜை செய்வார்கள். அவர் எப்படி பூஜை செய்வார்கள், இப்போ சட்டமணி இருக்கிறார், திருமலர் இருக்கிறார், அகத்தீசர் இருக்கிறார், அகத்தீசாய நம்ம நந்தீசாய நம்ம இப்படி சொல்லி பூஜை செய்வார். அப்போ அவர்கள் வீழ்ந்து வணங்குவார்கள், வணங்கி கேட்பார். அங்கே எந்த விதமான ஆரவாரம் இருக்காது, ஒரே நறுமண பக்தி இருக்கும், ஒரு திருவிளக்கு இருக்கும். அது உட்கா அது முன்னே கேட்க வேண்டியதை கேட்பார்கள். இப்படி அடியனுக்கு செல்நிலை பெருக வேண்டும், ஏழை எளிய மக்கள் பசியாற்ற வேண்டும் அப்படியே கேட்பார்கள் சிலர். சிலர் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய பரிபக்கம் வேண்டும் என்று கேட்பார்கள். முன் செய்த வினையின் காரணமாக மன ஒருநிலைப்படவில்லை, அதுக்கு நீதான் அருள் செய்யணும் கேட்பார்கள். இப்படி பல கோணங்களில் வேண்டி வேண்டி கேட்பார்கள். இதுதான் அவர்களுடைய வேலை, அதான் மேறு பூஜை. இப்போ பூஜை செய்தால் என்ன நன்மை என்று கேட்டான். பூஜை செய்தால் என்ன நன்மை, நினைத்தது கைகூடும், என்ன இது நடக்கும், அப்படி நினைத்தது கைகூடும். இந்த மண்பாண்டம் செய்வர் இருப்பார்கள், பானை சட்டி ஒளமுடி சாலு இதெல்லாம் செய்கிறவர் இருப்பார்கள். அவர் மனைவி என்ன செய்வாள், அந்த திருகை இருக்கும், அந்த திருகை அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பார்கள். மண்பாண்டம் செய்து நான் பார்த்துருக்கிறேன். அந்த அவர் என்ன செய்வார், அந்த ஒரு பானை அந்த கை மனைவி இழுக்கும் போதே இது மாதிரி பக்கத்துள்ள ஒரு அம்மா சட்டி வேணுச்சு, குழம்பு சட்டி, ஒரு ரெண்டு பிடி வடிக்கிற மாதிரி ஒரு பானை வேணும்ச்சு, பொங்கல் பானை வேணும்ச்சு, அதே மாதிரி அரிசி நெல் இது மாதிரி தானியங்கள் கொட்டி வைக்கிற ஒரு சால் வேணும்ச்சின்னு சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாள். பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் என்ன செய்வான், ஆமாம் அந்த மூணாவது தெருவில் ஒருத்தரோட அம்மாவோட குழம்பு செட்டி வேணும்ச்சு அப்படின்னு கேட்பான். இப்படி தண்ணி பானை வேண்டும், ரெண்டு பிடி படிக்கிற மாதிரி பானை வேணும், புளி வச்சுக்கிற மாதிரி பானை வேணும், சால் வேணும்னா சொல்லுவார். அவன் இஷ்டத்துக்கு செய்வான் அதை, அதை அவன் விருப்பம் போல் செய்வான். அந்த மண்பாண்டத்துக்கு களிமண்ணை அது கல்லெல்லாம் சுத்தமாக குறுக்கி
Abang virupa mari anda panis siwan, seti siwan, panis siwan, wale mudi siwan, salu siwan, rendu budi odi kubul siwan, alu budi odi kubul siwan. Abang virupa ti siwan, ini stilu mudi ada sulugrat. Abang virupa ti sebudu boleh, namun sejalam, abner. Beri aral mudiyad, yar dayir kebendum, stilu mudi abang dayir kono, ramani sami dayir kono, ternyana samandar dayir kono, agitisan dayir kono. Ini mari nyani gel dayir rendal, abrode asi abul rendal. Virupa malam sejalam, mana? Hari kedua kali tu, awal tiru mandir itu sulubat. Kosawan tiri kiri lihatriya mandai, banditar. Aba mandpana sihir tu hilali. Awan, anto tu hilali ke birumadi awunur patamunt. Kosawan tiri kiri tiri kiri lihatriya mandai. Kosawan manadu utta dila awani mana? Anu mandai, awan yeda lala virumbu krano alah sihivan, amna? Kosawan tiri kiri lihatriya mandai. Kosawan manadu utta dila awani mana? Kosovan ini pol enggal kor nandi bandil, kor na kalyan. Nandi isanya, nan bujis yeden. Kosovan ini pol enggal kor nandi bandil, mana surat na? Ini orang velak surat. Yede yede lah, birum balamu, adalna seilan gan. Kavi orang saaram itu puri erna, nyaman le. Akhbi, nanggal seil le. Ipan de kari enggal, manida berkatal seiyam mudiat. Apo nanggal seiyam mudiat, matrakul seiyam mudiat, orang de apuri seiram, adikunal. பெரியவர்களை நாங்கள் மேறு பூஜை செய்கிறோம் ரகசியமாக ஆரவாரம் இல்லாமல் வீழ்ந்து வணங்குகிறோம் வணங்கிதான் இந்த காரியத்தை செய்கிறோம் நீங்களும் என்னை கேட்க வேண்டும் பிறந்தால் மோட்சகதி தேடவன் சொல்வார் பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும் அப்படிம்பார் அப்ப விருப்பமானவற்றெல்லாம் இந்த சமுதாயத்தில் தவ முடியும் வரையில் தவ முடிதல் எப்படின்னு கேட்டான் ஒருவனுக்கு மரணமில்லா பெருவாள் புருவமத்தில் ஜோதி தோன்றும் இந்த உடம்புக்குள்ளவே Purumati ayahnya jodi, anda jodi kan vary, adan thabam, adan mutti alam mona nilai, muttiin soluar. Thabam mudi vary, yel bujis sevar. Thabam mudi mundi olakatil, yella kari ten sevar. Thabatin mudi bu jodi kan dal, yella nyani gun jodi kan bar. Purumati, anda pujodi kan bodu mutti, adan thabam, anda adu ponra makkel ini perakam matar, sakam matar. Apa peranda berku mochagadi tiade vendum nar. Mandi dalam kereta ke lalat ke wife firundum, kenapa karenam muncah itu pawam, manam santai milai, mana urnele pada ulai, urupakam baru mey, urupakam percenai, urupakam manevi kunoi, tanak kunoi, pilihgal ku percenai, pakai, tai jandai percenai, anan nebi percenai, iepri pala percenai kel, abane port abdi pici dunia turukam, kenapa ya mana urnele pada lerna, mana bawa asan solwa, naya na pasiibeh, naya ungal karulce tayar erikre. Unutnya mana le seri, illah mana unutnya pada le, porlad baru mei pakai erikun sana, unutnya bihna payen, abn seri, bihna ini beludu erikun bihna sih ngapu, apa bihna sih warkal, apa awang kita kekra, asalnya kekra, bihna ini beludu dikit ni dah arul sih ngkekra, apa mana unutnya pada bilai, apa bihna sih warkal, nyani kel, iwan apuje sih di terpak, pada percaya bandal, apriye nani itu muncih de bihna dah ya, na yaru merikul eh, nani sih de pawai tu ane bikre, ana ni dah peri uracce. Unutri itu unutri setiru beri samar pikirin. Nann cedah payu dah. Mana unutle pada le? Kodiya baru mium, nuayum, piniyum, percenyum, pakamium, sundi ane watudu. Eperda munne erugudan kata. Apo unutri tiru uru kadaichem petawan ache nann. Niye bawa ane payan sulita nann yarite poru. Sarasi mansan poru pesiririna. Sarasi mansan nann solowo ane payan ane ciri ponne. Niye eper solala mana? Unbeda nii solowo di nyain dah. Ana alum. Sarasi mansan bolna pesin alum. Awar awar hulk, baru kita benny vandal. Po saudara nama yang tiruori bujuk siaga makluk benny vandal, vandal itu kan, hati kuiu mudiat. Aba ada pertudahan akhunu, alat setia akhunu, noyoy perduan sahwa. Anak bungode nelayan apri ille, benny irkud itu kan, irnda alam. Anje benny inkar nama orang ke abutilam parpo. Anje benny inkar nama matra bandik vandal benny vandal itu kan, ader ada oru nesta marum. Anak bungode kuvaru, ungal kuvaru kuna tunpa terkik. Mar perisara undu, Unggul ka abad tidak amal adem kapar tuya. Ada nanggu wain selanar. Unmai dah. Yarukan itu unmar. Apa nama ka abad tu beradu? Anu munceda pahat thale, yede yuru beradu. Ana anuwi kelam. Tunbat anuwi kelam. Ayala mudibu nanme yake berikum. Sarai siri mani jenik tunba undi cina. Munceda pahat undi cina. Wona ur kar gatu pertama mudiyadu nesta poduan. Agave nyani kel, pesulwar. Nihere periuk rachae, bener ini beli kunda balam mula rachae. Yenek iwan bener payen itu sulu udah lina nyayam. Abdi ini kertal, ini dah nunt. Awan anuwi pan, niin tunbat anuwi kelam.
அதுக்கு வந்து பரிகாரம் உண்டு, அதுக்கு மாற்று இருக்கு, எங்கள் ஆசி இருக்கு, மரணம் வராதுன்னு சொல்வார். அப்போ வினை எப்படி பகுதி பகுதியாக அனுபவித்தே தீர வேண்டும். முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவார் திருமலை தேவர் சொல்வார். சாப்பிட்டாதான் போகணும். குன்றால் கொன்ற பாவம் தின்றால் போகுமா? நம்ம செய்த பாவம் அனுபவிச்சு ஆகணும், ஆனால் அதுக்கு பரிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த துறையில் வருகின்ற மக்களுக்கு நோச்சகதி அடைய வாய்ப்பு இருந்தும் என்ன செய்யுது? அதுக்குரிய அறிவு, அதுக்குரிய பக்குவம், அந்த ஒரு வாய்ப்பை நீ சொல்லி தராததால். ரெண்டாவது, ஒரு மனிதனை வந்து பலகீனப்படுத்துவது இந்த லோபித்தனம். இந்த லோபித்தனம் இருந்தால் அவன் முன்னேற முடியாது. தலைவன் ஆசி இருந்தால் அந்த இதயத்தில் கனிவு வரும். இதயத்தில் கனிவு இருந்தால் தானே இந்த லோபித்தனம் தீரும். ஆசா, நீ கேட்க வேண்டும், நீ பொருளை கொடுத்திருக்கின்றாய், நான் செய்த பாவம் எனக்கு லோபித்தனம் இருக்கு, என்ன கொடுமையோ, நான் யார்கிட்ட போய் இந்த குறையை சொல்லுவேன் சொல்லும்போது அருள் செய்வார். இன்னொரு கொடுமை இருக்கு, கொடுமையிலேயே கொடுமை, மிக மிக ஒரு கொடுமைண்ணா. வர்த்தமானம் வந்து அன்னதானம் செஞ்சுட்டு இருப்பான், ஒருவன் இன்னொருக்கும் பொருள் கொடுப்பான், அதே அவன் தடுப்பான்னா, அடி அதுக்கு நிகரான பாவமே இல்லைடா, அதுக்கு நிகரான பாவமே இல்லைடாண்ணா, உன்னால் கொடுக்க முடியல, இன்னொருத்தன் கொடுக்கறது என் கண்டு போறான் போகிறேன், ஏன் தடுக்கிறேன், தானம் கொடுப்போரே தடுத்து நின்றுன்னு சொல்லுவார் ராமலிங்க சாமிகள். பேசே பேசாதே. அப்போ ஆசா, நீ கேட்க வேண்டாம், எனக்கு தான் கொடுக்க யோகியம் இல்லாமல் செஞ்சிட்டேன், இல்லை நீ செய்யலை, நான் செய்த பாவம், பொல்லாத வறுமையும் கொடுமையும் சூழ்ந்திருக்க நான், எனக்கு தான் கொடுக்க யோகியது இல்லையே, அவன் கொடுக்கறது ஏன்டா நான் பொறாமப்படணும், இந்த கொடும்பாவியை எப்படி நீ மன்னிச்சேன்னு கேட்டானா. இப்படிப்பட்ட கொடும்பாவியை மன்னித்தது என்ன காரணம்? நான் கொடுக்க யோகியது இல்லை, நான் தான் பாவி, எனக்கு பொல்லாத வறுமை சூழ்ந்திருக்கு, முடியல, ஆனால் அவன் கொடுக்கறத நினைக்கிறேன் இல்லவா, தடுக்க முயற்சிக்கிறேன் இல்லவா, ஏன் நீ என்னை உயிரோடு வச்சிருக்கேன்னு கேட்டானா. என்னை உயிரோடு பற்றி காரணம் என்ன? இப்பேற்பட்ட கொனைக்கட்டு உள்ளவனே அந்தே நீ கொண்டு இருக்கிறவாருண்ணா. ஆசான் சிரித்தான், அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் கொள்வதற்காக இல்லை, இது போன்ற கொனைக்கேடு உனக்கு இருக்குமேனால் ஒரு பிடி சோருக்கு ஏன் கூடாண்ணா, உன் நீ மலிவாய் உன்னுடைய வர்க்குமே ஆடிட்டுனா. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம்னா சொன்னது யார் தெரியுமா? வினையை வந்த வித்தகன், கேட்பதெல்லாம் தன்னுடைய வல்லவன், அவன்தான் வள்ளுவன். அவன் சொல்வான், கொடுப்பது அறுக்கழுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுன்னா. மாணி ராமலிங்க சாமியில் தானம் கொடுப்பதை தடுத்துன்றன்னு சொல்வார். இங்கே என்ன சொல்கிறார்? இது போன்ற கொடுப்பதை தடுப்பவன் கண்டு பொறாமை, பொறாமைப்பட்டதானே தடுப்பான், அழுக்காறு என்பது பொறாமை. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம்னா ஏனையா நான் குற்றம் செய்தேன், என்னை சுற்றத்தார்கள் ஏன் இந்த தண்டனை தந்தேன்னா, ஏன் அப்படி ச கோவ கொடுமையாக பேசிட்டேன்னா, இல்லை இல்லை, நீ இது போன்ற கொடிய பாவி, இது போன்ற பொறாமை உள்ள நீ, உனக்கும் உணவு உடை கிடைக்கக்கூடாது, உனக்கு ஒரு காலத்தில் உன்னுடைய உறவினரோ நண்பர்களோ யாரை இருந்து வேண்டியவன் இருந்து உனக்கு உணவு கொடை கொடுப்பானே, அதுக்காக அவனு அழியறானா, ஏன் அவளை கொடுமைன்னா, யார் திருவிழா பூஜை செய்திருக்கிறியா, வள்ளுவ பெருமான் என்னை திருவன் பூஜைன்னு செய்தியா, இல்லது கருணை வடிவான ராமலிங்க சாமி பூஜை செய்திருக்கிறியா, இல்லை மாணிக்க வாசனை பூஜை செய்தியார், திருமூலத் தேவனை பூஜை செய்தியா, இல்லை திருஞான சம்பந்தர் பூஜை செஞ்சியா, அவ்வையார் பூஜை செஞ்சியா, என்ன பூஜை செய்த இந்த கொனைக்கேடு உனக்கு? பூஜை செய்தால் மாறும், அந்த உணர்வுகள் மாறும்னு சொல்வான். இந்த சாபத்துக்கு நீ உட்படக்கூடாது. அப்போ தலைவன் ஆசி இருந்தால் யாரோ கொடுக்குறான், யாரோ போகிறோம், உனக்கு ஏன்டா இது, இது ஏன் உனக்கு இந்த புத்தி அப்படின்னு சொல்லும். அப்போ தடுப்பார்கள் அந்த என்ன கேடுகள், கொனைக்கேடுகள், கொனைக்கேடுகள் வரும்போது இது தேவையில்லை உனக்கு, இது அவசியம் இல்லை, நீ ஏன் அவனை தலையிடுற, இந்த அவள் நல்லதில்லப்பா அப்படின்னு சொல்லணும் இல்லவா, மற்றவன் சொல்லுவானா? பொறாமை என்ற கொடிய நோய், அல்லது அழுக்காறு என்ற கொடிய நோய், இனம் புரியாத நோய், அது எல்லாத்தையும் ஆட்டி படைக்கும், கடைசி வரலும் நரகத்தை தள்ளும் இந்த பொறாமை அல்லது அழுக்கார் பொறாமை. இந்த பொறாமையை வெல்லுவதற்கு என்ன உபாயம்னு கேட்டான். ஒன்று அன்னதானம், அல்லது பொறாமையற்றவன், வஞ்சனையற்றவன், கொடுமையற்றவன், தயவிக்க கருணையே வடிவானவனுடைய திருவடியை பூஜை செய்யாமல் நிச்சயமாக கொனைக்கேடு மாறாது என்றும். சரி, அப்போ பிறந்தவருக்கு மோட்சகதி தேடுவதற்கு என்ன தடையாக இருக்குன்னா, இது மாதிரி பொறாமை, ஆசை, வன்சொற்கள், கொடுமை, பேராசை, இது போன்ற கொடிய நோயிலிருந்து விடுபட வேண்டும். இது யார் ஏன் செய்ய முடியும்? என்ன யார்கிட்ட கடைசரக்கா வாங்கிறதுக்கு? இல்லை, பொறாமையற்றவன், வஞ்சனையற்றவன், பேராசையற்றவன், சினமற்றவன், வன்சொற்கள் அற்றவன், பெரியோர்கள் அவங்க திருவடியை பூஜை செய்தால் உங்களுக்கு இந்த நமக்கு இந்த பிறந்தவருக்கு மோட்சகதி தேடலாம். தடையாக இருக்கக்கூடிய இந்த கொனைக்கேடுகளை தலைவன் குணமே நிர்மலமானவன், நிர்குணமானவன், கொனைக்கேடற்றவன், நிர்குணமானவனை நீ தினம் பூஜை செய்தால் அவன் உணர்த்துவான்,
அவர் என்ன செய்வான்? தினம் பூஜை செய்ய அன்னதானம் செய்ய செல்வம் பெருகும், மேலும் மேலும் செல்வம் பெருகும். கேட்க வேண்டிய செல்வத்தை கொடுத்தியே சுத்தம் மடையன்ட்டு என்கிட்ட செல்வத்தை கொடுக்க எனக்கு யோக்கியது இருக்கா? அந்த தகுதி எனக்கு வந்துடுச்சு, செல்வ தள்ளி கொடுத்துருக்க. கொடுக்கக்கூடிய மனம் இல்லையடா பாவி, கொடுக்கக்கூடிய மனமே எனக்கு இல்லையடா பாவி. ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துனா? ஏன்டா என்ன அடிக்கடி பாவி பாவிங்கிற? நீ பாவிடா, கேள்ற என்னை. ஏன் என்னை பாவிங்கிற? அட பாவி, என்னைக்கே குடிக்கிற இந்த கொடுக்கக்கூடிய மனசை தராம விட்டடா பாவினா. நான் பாவி இல்ல மகனே, நீ பாவி. நீ உணர்கிறதா இல்லவா? இதுவே புண்ணியனா. உனக்கு கொடுக்கக்கூடிய மனம் வல்லே என்று வரவில்லை, அந்த லோபித்தம் இருக்கே அந்த பாவியிடம் என்று எண்ணுகிட்டாயே, அது நான் கொடுத்த பிச்சரானா? நீ எந்த இல்லவா? இந்த குடிக்கொடுக்க இது போன்ற கொடுக்கக்கூடாத லோபித்தனம் இருக்குதே, இதிலிருந்து எப்படி விடுபடுவேன் என்று கேட்கின்றாயல்ல, அதை நான் கொடுத்த பிச்சடான். அப்ப ஆசானி கேட்க வேண்டும், லோபித்தனம் இல்லாதிருக்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும். இந்த செல்வத்தை கொண்டு எனக்கு கொடுத்த உன் திருவள் கடாச்சத்தால் முன்சே நல்வனையால் நீ கொடுத்த செல்வத்தை ஏழை இளைய மக்களுக்கு கொடுத்து அது மூலமா புண்ணியத்தை பெற்று பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டாம். அப்போ பிறந்தவர் மோட்சகதி தேட வேண்டும். சரி, மோட்சம் என்பது முத்தி அல்லது வீடு பேரு. பின்களையும் முன்களையும் சேர வேண்டும்னா எடைகளையும் பின்களையும் பூர்வமித்து ஒடுங்க வேண்டும். இதுக்கு யார் அருள் செய்வார்கள்? ஞானிகள் அருள் செய்வார்கள். புண்ணியமானோடு இருக்க வேண்டும். அகத்திய சன்மார சங்கத்தை சார்ந்திருந்தாலே போதுமே, நீ புண்ணியம் செய்ய வேண்டிய, புண்ணியம் செய்ய வேண்டியதான். அகத்தியர் சன்மார சங்கத்தை சார்ந்து தொண்டு செய்தாலே அவன் புண்ணியவன் ஆவான். முன் செய்த வினை என்ன செய்யும்? தொண்டு செய்ய தடைபடும். இன்னும் சில குணக்கேடு இருக்கத்தான் செய்யும். தொண்டு செய்தாலே போதிய அகத்திய சன்மாரசத்தை சார்ந்து தொண்டு செஞ்சாலே ஞானியாகலாம். அவ்வளவு புனிதமான இடம். இங்கே பல ஜென்மத்தில் புண்ணிய செய்த மக்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே பிறந்தவருக்கு மோட்சத்தை தேடுவதற்கு பின்களையும் முன்களையும் சூரியர்களையும் சந்திரர்களையும் ஒன்றுபட வேண்டும். இது ஞானிகள் கருத்து. மறந்தவர்க்கு முரளி வந்தால் வருவார் ஒன்றுனர். இதை மறந்துவிட்டால் இதை தடுப்பதற்கு யார் இருக்கான்னு கேட்டார். மறந்தவர்க்கு மரளினா யமன், மறந்தவர்க்கு மரளி வந்தால் வலுவார் உண்டு, வரும் முன்னே வலுகட்டி கொள்ள வேண்டும். அறந்தலைக்கும் அருமுகவன் பாதம் போற்றி, அதான் வார்த்தை. அறந்தலைக்கும் அருமுகவன் பாதம் போற்றி அர்ச்சனை செய்தால் உதவி அகண்டவாசல் துறந்திருந்து திருவாடு திரையை பார்க்க சூரியனும் சந்திரனும் தோற்றம் அவனுக்கு. அப்போ அறந்தலைக்கும், அறம் தலை, அறம் தர்மம், தர்மம் தலைக்கும். எங்கே தலைக்கும்? இதயத்திலே தலைக்கும். தலைத்தல் ஓங்குதல். அப்போ இதயத்தில் நல்ல சிந்தனை வந்தது, நல்ல கனிந்த எண்ணம் வந்தது, பிறர் கொடுக்கக்கூடிய மனம் வந்தது, அந்த உயர்ந்த லட்சியம் அறம் தலைக்கும். இதயத்தில் கனிவு வந்தது, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, கொடுமை இல்லை, சினமில்லை, வன்சொற்கள் இல்லை, எந்த சிறிய சிறுமை குணமும் இல்லை. அப்போ அறம் தலைக்கும், உயர்ந்த மனம், உயர்ந்த கருணை. கருணையே வடிவான ஆசா ஞான பண்டிதனையும் கருணையே உடையவான அகத்தீசனையும் ராமலிங்க சாமியையும் மாணிக்கவாசனையும் தாயுமான சாமிகளையும் பட்டணத்தாரையும் இது போன்ற பெரியோர்களை பூஜை செய்ய பூஜை செய்ய அறம் தலைக்கும். இதயத்தில் கனிவு வந்ததுனா அறம் எதுனா? இதயத்தில் நல்ல மனம், இதயத்தை சாந்தம் கொடுக்கக்கூடிய மனம், பொறாமைப்படாத அறிவு, அந்த உயர்ந்த லட்சம் அறம் தலைக்கும். இதயத்தில் நல்ல மனம் வந்தது, அறம் தலைக்குது. நல்ல மனம் வந்தால் அங்கே என்ன வேறு என்ன குணக்கேடு இருக்க முடியும்? குணக்கேடு தானே இது இந்த நல்ல மனம் வரவில்லை. அந்த சாந்தம் அல்ல, நல்ல மனம் வந்தது, அறம் தலைத்து விட்டது. எப்போது வரும்? அகத்தீஸ்வரா, என்னமோ தெரியலப்பா, என்னுடைய சிந்தனை தடுமாறிக்கிட்டு இருக்குது. ஏனோ என்னை போட்டு இப்படி குழப்புக்கிறாய், என்ன நான் பாவம் செஞ்சேன்? அப்படியே பாவம் செய்தாலும் புண்ணியவான், நீ அதை மாற்றக்கூடாதா? மாற்றி அருள் செய்யலாமே என்று கேட்டால் அறம் தலைக்கும். எத்தனையோ பஞ்சமா பாவிகள் உன் திருவடியை பூஜை செய்து ஆசி பெற்றிருக்கிறான். யானும் ஒருவன் என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அறம் தலைக்கும். அல்லது என்னிடம் குணைக்கேடுகள் இருக்கின்றது, எது என்னிடம் இருக்க குணைக்கேடுகள் பற்றி எனக்கு புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு புரிந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று தான் அறந்தழைக்கணும். ஆக ஆன்மா, இப்போது ஆன்மா விகாரத்தில் கிடக்கின்றது, காமதேகத்தில் கிடக்கு, காமதேகத்தில் கட்டுண்டு அகப்பட்டு கிடக்கு என்று விடுபட வேண்டும். நீ தான் அருள் செய்யிட்ட, அப்போ அறந்தழைக்கும். அப்போ இந்த அறத்துக்கு தர்மத்துக்கு விரோதமாக இருப்பது இந்த உடம்பு, தாய் தந்தை அடுத்த தேகம். இந்த தேகத்தினால் தானே வினை சூழ்ந்தது, அறியாமையே இருக்கு. இந்த தேகம் ஆரம்பத்தில் ஆன்மா எப்படி இருந்தது? மாசற்று கடந்தது. ஆன்மா பரபிரம்மத்தில் ஒடுங்கி இருந்தது. பிறகு அது என்ன? அசைபற்று ஒன்றில் இருந்தது. ஆன்மா அசைபற்று ஒன்றில் பிரம்மமாக இருந்தது.
பிறகு அந்த ஆண் மன்னிச்சு பெண்ணு மானுமாக பெண்ணு மானுவில் சார்ந்தது சார்ந்து ஆணும் பெண்ணும் கூட்டுறவால் இந்த தேகம் வந்தது. இந்த தேகம் வந்தது நோக்கமே களிம்பு அசுத்தம் அசுத்தம் சேர்ந்தாவிட்டால் இந்த தேகம் வர முடியாது. அப்போ வந்தது அந்த தேகத்தின் காரணமாக கொனைக்கேடு வந்திருக்கு. சரி இப்போ கொனைக்கேடு இருக்கே இதுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டான். இந்த கொனைக்கேடுகளுக்கு காரணம் உடம்பு தான், உயிர் அல்ல. உடம்பு செய்த குற்றம் உயிரை சாரும், உயிர் நரகத்துக்கு போகும், உடம்புக்கு இங்கே மண்ணுக்கு போயிடும். ஆக இது போன்ற ஒரு சிக்கல்களை இது போன்ற சிக்கலுக்கு தான் அறம் தலைக்காமல் இருக்கும். அறத்தை சிந்திக்க முடியாது, அறியாமல் உண்டு பண்ணும், இது இயல்பு தான். அதை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அறிவு ஒருவனுக்கு இருக்குமேனால் அப்போது அறம் தலைக்கணும். அறம் தலைத்தது அங்கே அகந்தை இல்லை, அறம் தலைத்தது மாசற்ற தேகம் வந்தது, அறம் தலைத்தது ஆன்மாவை பற்றி அறிவு கூட அன்பு வந்து ஆன்மாவை பற்றிய கூடிய அறிவு வந்தது, அறம் தலைத்தது தலைவனை புரிந்து கொண்டோம். தலைவனை புரிந்து கொள்வதே அறமாகணும், தலைவனை பற்றி புரிந்து கொள்வதே அறமாகும், தலைவன் திருவடியை உருகி தியானிப்பது அறமாகணும். ஆகவே மனித வர்க்கம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருந்தும் ஒன்றே ஒன்று, காலையில் 5 நிமிடம் அறத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அறக்கடவுளாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்கி அன்றாட பிரச்சனையை கேட்டு அறம் தலைக்க வேண்டும். வெளியில் தலைக்கின்றது, என் இதயத்தில் தலைக்க வேண்டும். இதயத்தில் அறம் இருந்தால் நிச்சயமாக என் செயலிலே தூய்மை இருக்கும். ஆகவே அறந்தலைக்கு அருள் செய்வோம் என்று ஞானிகளை வணங்கி ஆசான் ஞான பண்டிதனையும் அகத்தீசனையும் திருமூல தேவனையும் வணங்கி எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். நீங்கள் ஒங்காரக்குடியில் ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தால், ஒருபடி உணவு சாப்பிட வாய்ப்பு கிடைத்தால், ஓங்காரக்குடியில் ஒருபடி உணவு உண்ணுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அது பெரும் பேராகும், அது நோய் தீர்க்கும் மருந்தாகும். அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு ஆசி பெற வேண்டும். ஞானிகள் ஆசி பெறுவன் கேட்டு நீங்கள் மேற்கொள்கின்ற காரியம் எது உயர்ந்தாலும் சரி, தொடர்ந்து இது போன்ற பாராயண கூட்டத்தில் திமாரி இது மாணிக்க வாசகன், ராமலிங்க சாமிகள், திருஞான சம்பந்தர், திருமூலர், அவையார் போன்ற நூல்களை பாட்டி தினம் வார வாரம் வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் ஆசி பெற்றால் வினையை பொடி பொடியாக்கலாம். வினைதானையா வறுமை, வினைதானே பொறாமை, வினைதானையா கொள்ளாத காமம், வினைதானையா கொடிய சினம் கொடிய கோபம், வினைதானையா சந்தேகம், வினைதானே மனைவிக்கு கணவனுக்கு மனைவிக்குள்ள சந்தேகம், வினைதானே அண்ணனுக்கும் தம்பிக்கு சந்தேகம், வினைதானே வேலையாளுக்கும் முதலாளிக்கும் சந்தேகம், வினைதானே நண்பனுக்கும் நண்பன் சந்தேகம், வினைதானே நம்பி பற்றி அறிய முடியாத சந்தேகம் தான். அதை பொடி பொடியாக்கலாம், அந்த வினையை வெல்லலாம். அந்த வினையை வெல்லுகின்ற வல்லமே ஆசான் ஞானிகள் ஆசியால் கிடைக்கும். உங்களுக்கு வாரந்தோறு வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீடி ஆயுள் பெற வேண்டும். அன்பர்கள் பாராயணம் செய்த அன்பர்களை மனமாற வாழ்த்துகிறேன். நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடு வாழ வேண்டும் என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். ஆசான் அகத்தி வேண்டுகிறேன். நான் பேசியதில் சில குறைகள் இருக்கலாம், போதிய கல்வி இல்லாதவன் நான். ஆகவே சில குறைகள் இருக்கலாம், கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.